இல்லாமே மண்ணு அதை நீ என்ன அவரோட ஒண்ணு கலந்திடுக்கண்ணு அடியேன் இருக்கிறேன் என்னை நீர் அனுப்புமே அடியேன் இருக்கிறேன் என்னை நீர் அனுப்புமே அடியேன் இருக்கிறேன் என்னை நீர் அனுப்புமே என்னை கொண்டு செய்யுமே அது உம்மாலாகுமே யாரா இருந்தாலும் ஒரு ஞானம் இல்லை என்னோட படிப்பில் இல்லை பட்டம் இல்லை என்னுடைய படிப்பில் நான் ஃபெயிலியூர் நான் வேலையில் ஃபெயிலியூர் என் குடும்பத்தில் ஃபெயிலியூர் எல்லாத்திலும் நான் ஃபெயிலியூர் அப்பா என்னை கொண்டு நீங்கள் செய்ய முடியுமா என்னை கொண்டு செய்ய உங்களால் கூடுமாட்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறது முயவுள்ளத்தோடு ஒரு நீ நோக்கி பார்த்தால் நிச்சயமாய் உன்னை கொண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்வார் அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஹல்லேலூயா பெரிய பெரிய மேடை தேவையில்லை மைக்கு தேவையில்லை ஒவ்வொரு ஆத்மா மேலே பாரம் கொண்டு நாம் செயல்பட்டால் நிரம்பி வழியும் தேவன் மகிமைப்படுவார் ஹல்லேலூயா என்னை கொண்டு செய்யுமே அது உம்மாலாகுமே என்னை கொண்டு செய்யுமே அது ஆகுமே அர்ப்பணித்தேன் அர்ப்பணித்தேன் என்னையே அர்ப்பணித்தேன் 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 இன்றைக்கே அர்ப்பணித்தேன் 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 இப்போவே அர்ப்பணித்தேன் பிரைஸ் தி லார்ட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் இதை பார்க்கக்கூடிய அவரையும் அன்புடன் நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை ஆயத்தப்படுத்தி கொடுத்த அருமை பெரு ஜெய்பாபுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் இடத்துல பேசின வார்த்தை மார்க்கு 7:37 எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஜீவிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஜீவ வார்த்தை கொண்டு நீர் எங்களோடு கூட பேசுகிறாக. மகிமை செலுத்துகிற இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. அவர் எதையெல்லாம் செய்தாரோ அது எல்லாம் நன்றாய் செய்தாராம், நன்மையாக செய்தாராம். அவர் செய்ததை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்களாம். இந்த மார்க்கு 7:31 அவர் சீதோன் பட்டணங்களில் எல்லைகளிலே விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியில் எல்லைகளிலே வழியாய் கலிலேயா கடல் அருகே வந்தார் என்று சொல்லி, அவர் கலிலேயா கடல் அருகே வருகிற போது ஒரு கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். வாய் கோணையா இருக்கிறது, காது கேட்காது செவிடு, அவனை இயேசுகிட்ட கொண்டு வந்தார்கள். அவனை தொடும்படியாய் வேண்டிக் கொண்டார்கள். அவர் என்ன செய்தார், அவனை ஜனக்கூட்டத்துக்கு வெளியே தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளில் வைத்தார், உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டார். காதுகளில் விரல்களை வைத்தாராம், நாவை தொட்டாராம். தொட்ட பிறகு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார், அதுக்கு திறக்கப்படுவதையாக என்று சொன்னார். ஆகவே அவர் அண்ணாந்து பார்த்தார், பெருமூச்சு விட்டார். அப்போ பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால், ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்றால், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனை பார்த்து அவர் நோக்கி பார்த்து பிறகு எப்பத்தா என்று சொன்னார், அது திறக்கப்படுவதாக என்று சொல்லி. அந்த திறக்கப்படுவதாக என்று சொல்லுகிற போது அவன் செவிகள் திறக்கப்பட்டதாம், நாவின் கட்டு அழுக்கப்பட்டதாம். ஆகவே நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் திறக்கிற தேவனாக இருக்கிறார்,
கட்டுகளை அவிழ்க்கிற தேவனா இருக்கிறார். நமது வாழ்க்கையில மூடப்பட்ட காரியங்கள் எத்தனையோ இருக்கலாம். நீ பல வருஷங்களாக, பல மாதங்களாக எதையும் செய்யக்கூடாதபடிக்கு அந்த காரியங்கள் கட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் உன்னதத்தில் இருக்கிற தேவனை நோக்கி ஒத்தாசை வரும் பருவத்துக்கு நேராக கண்களை ஏறெடுத்து நீ ஜெபித்து விசுவாசிக்கிற போது அந்த விசுவாசம் அந்த நம்பிக்கை உன் காரியத்தை வாங்கிக்க பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அதான் சொன்னாரு, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார், தட்டுங்கள் உனக்கு திறக்கப்படும் என்று சொன்னார். நாம கேட்பதும் கிடையாது, தட்டுவதும் கிடையாது. ஆகவே ஒருவர் காது மூடப்பட்டது கேட்க முடியாது, வாய் கோணையான ஒரு வாய் பேச முடியாது. அவனை இயேசுகிட்ட கொண்டு வந்தார்கள். ஆகவே உன்னுடைய பிரச்சனையை இயேசுகிட்ட கொண்டு வர வேண்டும். உன் வாழ்க்கையில மூடப்பட்ட காரியத்தை இயேசப்பா கிட்ட கொண்டு வர வேண்டும். கட்டப்பட்ட காரியத்தை இயேசப்பிட்ட கொண்டு வருகிறோம். அங்கே கொண்டு வந்த பிறகு இயேசு கிறிஸ்து நாமத்தில் அங்கே என்ன நடக்கிறது, அவர் அந்த கட்டுகளை அவிழ்க்கிறார், மூடப்பட்டதை திறக்கிறார். ஆகவே உன் வாழ்க்கையில் நீ கட்டப்பட்டிருந்தாலும் மூடப்பட்டிருந்தாலும் உன் பிரச்சனை இயேசுகிட்ட வருவது கிடையாது. ஆகவே இயேசு எல்லாவற்றையும் நன்மையாக செய்கிற தேவன். அவன் நன்மையாக செய்கிறபடினால அங்கே இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டார்களாம். அவர் செய்த நன்மையை பார்த்து, அற்புதங்களை பார்த்து, அதிசயங்களை பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். ஆகவே ஒன்று, இயேசு கிறிஸ்து கிட்ட உன்னை ஒப்புக் கொடுக்கிற போது நீயும் ஆச்சரியப்படுவ, உன் பக்கத்தில் இருக்கிறவங்களும் ஆச்சரியப்படுவார்கள். ஏனென்றால் இந்த உலகத்தில் அவர் நன்மை செய்கிறவராக வந்தார். அவர் அப்போஸ்தலர் 10:38 வாசித்தால் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவராக வந்தார் என்று சொல்லி, அவருக்கு குருடருக்கு பார்வை கொடுத்தார் என்று சொல்லி மத்தேயு 9:30 சொல்லப்படுகிறது. ஆக குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடர்களை கேட்க செய்தார், ஊமையர்களை பேச வைத்தார், முடவர்களை நடக்க செய்தார். வாழ்க்கை முடமாகி கிடக்கலாம், எழுந்து கொள்ளக்கூடாதபடி இருக்கலாம், நடக்கக்கூடாதபடி இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராய் இந்த உலகத்தில் வந்தார், அன்புள்ளவராக வந்தார். ஆகவே அந்த அன்புள்ள தேவனத்தில், இரக்கமுள்ள தேவனத்தில் நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்குற போது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிச்சயமாக உனக்கு மூடப்பட வேண்டியது மூடப்படும், திறக்கப்பட வேண்டியது திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 3:8 வாசித்து பார்த்தீங்கன்னா, இதோ நான் உனக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்னேன். ஆண்டவர் நமக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார், அதை ஒருவனும் பூட்ட முடியாது. பூட்டினாலும் அதை அவன் திறக்க முடியாது. ஆகவே கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவின் நாமம் இந்த உலகத்தில் நன்மை செய்ய வந்த ஒரு நாமம், ரட்சிக்க வந்த ஒரு நாமம். நீ என்ன பாடுகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாடுகளாலும் சரி, கர்த்தருக்கு பிரியமானவர்களே, 10 என்னுடைய மகனுக்கு திருமணம் நடந்தது. அந்த திருமணத்தின் போது 2 கனத்த மழை வரும் என்று சொல்லி டிவி நியூஸ் வந்தது. எல்லாரும் கலங்கிட்டாங்க. திருமண நாளில் மழை வந்தால் என்ன செய்வது என்று சொல்லி, அப்பொழுது நானும் என்னுடைய சபையாரும் சேர்ந்து கர்த்தரிட்ட நோக்கி விண்ணப்பம் பண்ணினோம். எலியாபின் ஜபத்தை கேட்ட தேவனே, எங்கள் ஜபத்தையும் கேளுங்க, மது பிள்ளைகளாக நாங்கள் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட எங்கள் பாரத்தை அவர் பாதத்தில் வைத்தோம். அந்த நாள் ஒரே ஒரு டிராப் கூட மழை இல்லாதபடிக்கு வந்தவளெல்லாம் ஆச்சரியப்பட்டு போகும்படியாக அந்த அற்புதம் செய்தார். காரணம், அவர் நேற்றும் இன்றும் மாறாத ஒரு இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார்.
கர்த்தர் பிரியமானவர்களே, விசுவாசம் உள்ளவளாய் நீங்கள் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அதை எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்கிறேன். ஆக இயேசுகிட்ட உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் இயற்கைக்கும் அப்பாற்பட்ட காரியத்தை செய்ய இயேசு நல்லவராக இருக்கிறார். ஆகவே உனக்கு நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட முடியாது என்று சொன்னார். ஒருவேளை மூடப்பட்டிருந்தால் அவரால் முடியாதது ஒன்றுமே கிடையாது. காது மூடப்பட்டிருந்தது, பேச முடியாதபடிக்கு கட்டு போடப்பட்டிருந்தது, அந்த கட்டை அவளுக்கு அவரால் முடியும். பிசாஸ் என்பவன் உனக்கு வாசலை மூடி இருக்கலாம், திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். பிசாசு உன் காரியங்களை கட்டி வைத்திருக்கலாம், அந்த கட்டை அவிழ்க்க அவர் வல்லவராக இருக்கிறார். அவர் மரித்தார், இன்றைக்கும் அவர் உயிரோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த இயேசு ஜீவனுள்ள இயேசுவாக இருக்கிறார். இந்த இயேசு இரக்கமுள்ள ஒரு இயேசுவாக இருக்கிறார். இந்த இயேசு அன்புள்ள ஒரு இயேசுவாக இருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நல்லவர் என்பதை நீ ருசித்தாயானால் அப்போதுதான் இயேசு யார் என்பதை நீ அறிய முடியும். கர்த்தர் பிரியமானவர்களே, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட மாட்டார் என்று சொல்லி சங்கீதம் 55:22 சொல்லுகிறது. இதில் என்னென்றால், கர்த்தர் மேல உன் பாரத்தை வச்சுன, அவர் உன்னை ஆதரிப்பார். ஆனால் யாரை ஆதரிப்பார் என்பதை யாரும் மறந்து விடுவாங்க. வேதம் மிக தெளிவாக சொல்கிறது. எல்லாரும் சொல்லுவாங்க, கர்த்தன் மேல் பாரத்தை வச்சுட்டு அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லி. ஆனால் ஒன்று மட்டும் மறந்துடுவாங்க, நீதிமானை தள்ளாட விட மாட்டார். ஆகவே நீ கர்த்தரிடத்தில் சேருகிற போது விசுவாசமாக சேருகிறாய், ஆனால் நீதிமானாக உன்னை மாற்றிக்கொண்டு உன் பாவங்கள் கழுவப்பட்டு அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் இரத்தத்தால் கழுவப்படுகிற போது Romans 5:9 சொல்லுகிறது, அவருடைய இரத்தத்தினால நீங்கள் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆகவே இயேசுவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. சுத்த இருதயத்தோடு கூட நீ எதை கேட்டாலும் சரி, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட நன்மையை செய்ய இயேசு நல்லவரும் வல்லவருமாக இருக்கிறார். கர்த்தர் பிரியமானவர்களே, இதை கேட்கக்கூடிய நீ, கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். பிரசங்கி 3:11 வாசித்தால் அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே கர்த்தர் எல்லாவற்றையும் நன்றாயும் செய்கிறவராக இருக்கிறார். உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர் நன்றாய் செய்கிற ஒரு தேவன். இதை நீ விசுவாசிக்க வேண்டும். ஒரு குருடனுக்கு பார்வை கொடுக்க அவரால் இருண்ட வாழ்க்கையில் இருக்கிறான். உன் வாழ்க்கை இன்றைக்கு இருண்டு கிடக்கலாம், அந்த இருளில் வெளிச்சம் தேவையாக இருக்கிறது. நான் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வந்தேன் என்று சொன்னார் அல்லவா, நான் ஜீவ ஒளியாக இருக்கிறேன் என்று சொன்னார் அல்லவா. உன் வாழ்க்கையுடைய இருள் போக வேண்டும் என்றால் இந்த ஜீவ ஒளியாகிய இயேசு என்ற நாமத்தை நீ விசுவாசிக்கிற போது அந்த இயேசு என்ற நாமத்துக்கு வல்லமை உண்டு, அந்த இயேசு என்ற நாமத்துக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு என்ற நாமம் உன்னை கண்டிப்பாக ரட்சிக்கும். உன் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிறார். உன் வருத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். பார்த்துட்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடினால உன் கண்ணீரை மாற்றுவார் அவர். உன்னுடைய துக்கத்தை மாற்றுவார் அவர். உன் வேதனையை மாற்றுவார். உன் தோல்விகளை மாற்றுவார். உன் தோல்விகளை ஜெயமாக கொண்டு வர அவர் நல்லவராக இருக்கிறார். உன் துக்கத்தை சந்தோஷம் மாற்ற அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருக்கமான ஒரு தேவனாக இருக்கிறார். உன் வியாதியை உன்னை விட்டு நீக்க அவர் மனதுருகிற தேவன். Matthew 14:14 வாசித்து பார்த்தால் வியாதியஸ்தர் மேல் அவர் மனதுருகினார் என்று சொல்வேன். உன்னுடைய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்துக்கு இந்த ஜனங்களை ரட்சிக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார், அடிக்க ஒப்பு கொடுத்தார், வாரினால் அடிக்க ஒப்பு கொடுத்தார், முள்முடி சூட்ட தலையை ஒப்பு கொடுத்தார், ஆணிகளால் கடாவ கைகளை ஒப்பு கொடுத்தார், கால்களை ஒப்பு கொடுத்தார், ஈட்டினால் குத்த மார்பை ஒப்பு கொடுத்தார். ஆகவே இதெல்லாம் அவர் பாவம் செய்யவில்லை, நமக்காக பாவமானார், நமக்காக சாபமானார். கர்த்தர் பிரியமானவர்களே, நமது துக்கத்தை பாவத்தை சுமந்த தேவன் உன்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கொண்டு வர அவர் நல்லவராக இருக்கிறார். ஆகவே
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன்னுடைய வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எல்லாவற்றையும் நன்மையே செய்கிற தேவனே, இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரும் அவருடைய வாழ்க்கையில் பிசாசு எந்த நல்லதை மூடி வைத்திருக்கிறானோ, எந்த காரியத்தை கட்டி வைத்திருக்கிறானோ, கட்டவிழ்க்க நீ வல்லவராக இருக்கிறீர், திறக்க நீ வல்லவராக இருக்கிறீர். ஆகவே இந்த சத்திய வசனத்தை கேட்டவர்கள் இந்த நேரத்தில் உமது நாமத்தை யாரெல்லாம் நம்புகிறார்களோ, விசுவாசிக்கிறார்களோ, அதை பார்க்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் நீர் ஒவ்வொன்றையும் சரியாக செய்கிற தேவன். நீங்கள் செய்ததை ஜனங்கள் பார்த்து ஆச்சரியப்பட்டது போல, இதை கேட்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் நீர் எல்லாத்தையும் சரி செய்து ஆண்டவரை அவள் ஆச்சரியப்பட முடியாகும். அவளை சாட்சி கேட்கக்கூடிய யாவரும் ஆச்சரியப்பட முடியாகும். இதை செய்ய உங்களுடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன். இதை கவனித்த ஒவ்வொருடைய கண்ணீரை மாற்றுவீராக, துக்கத்தை மாற்றுவீராக, வேதனையை மாற்றுவீராக, வியாதியை மாற்றுவீராக. கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினாலே இவருடைய துக்கங்கள் மாற நான் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே இவருடைய வியாதிகள் நீங்க நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, இவருடைய இருண்ட வாழ்க்கை மாறும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஐயா, ஆண்டவரே, செவிடனுடைய காதை திறந்த தேவன், நாவின் கட்டு அழுத்த தேவன், இவருடைய கட்டுகள் அழுக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். எல்லாரையும் ஆசீர்வதிக்க மகிமெல்லாம் சுத்தினேன். இயேசு நல்லாமதில் பிதாவே, ஆமென். ஆண்டவாயேசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் கிறிஸ்து வரைக்கும் மட்டும் உங்கள் அனைவருக்கும் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ.